ஸ்வேதா. சோ நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லாவே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தது, இப்போ உனக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் பேர் வந்து ஸ்வேதா, நான் வந்து 12th படிக்கிறேன். எனக்கு வந்து 7th வந்து சுகர் இருந்துச்சு. 7th அப்போவே வந்து ஸ்டார்டிங்லேயே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து பிளட்டில் வந்து சுகர் கலந்துருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அட்மிட் ஆகிட்டும் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அப்போ வந்து எனக்கு 450 இருந்தது சுகர் லெவல் பார்த்திங்கன்னா. அந்த 450 அவங்க வந்து கரெக்டாக ஒரு 120 வர வரைக்கும் அட்மிட் ஆகி அது வரைக்கும் நான் எல்லாமே அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பிளட்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 தடவை அதை எடுத்து, அதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டக்கப்புறம் எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து எடுத்து அமிச்சு என்னோடய பிளட் லெவல் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். எனக்கு வந்து 7th 10th வரைக்குமே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக வந்து மெடிசன் தான் போடணும், இன்ஜெக்ஷன் தான் போட்டாகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லே. ஸோ நாங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிட்டு அப்படியே தான் இருந்தோம். கடைசி வரைக்கும் நான் நேச்சுரல் ஃபுட் எதுவுமே எனக்கு இதை பற்றி தெரியாது, இதுக்கும் நான் வரல. அதுக்கப்புறம் தான் 10th எண்டிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி 10th படிச்சுட்டு இருக்கும் போது தான் மலரக்கா எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ தான் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து எனக்கு எல்லாமே சொன்னாங்க, உடலை பற்றி சொன்னாங்க, சுகர் உனக்கு ஏன் எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாமே நிறைய கிளியராக சொல்லிட்டுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக சரி இது பண்ணணும். அப்போ வந்து தெண்டர்லை அதில் தான் என்னை போய் ஜாயின் பண்ண சொல்லி பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் வந்து அந்த டைமில் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஆனாலும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு முயற்சியெலாம் எடுத்தோம். ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய அகேன்ஸ்டாக ப்ராப்ளம் இருந்தனால எதுவுமே நல்லா பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் அக்கா கூட எதுவுமே பேசுறதில்ல, எதுவுமே வந்து அப்போலாம் காண்டாக்ட் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணலை. அப்பயும் இதே மாதிரி தான் இன்ஜெக்ஷனே தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு 12th இந்த டைம்ல தான் இப்போதான் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அப்போதான் அக்கா கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி நான் வந்து தெண்டர்லயா குரூப்ல வந்து ஜாயின் பண்ணோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் ஃபுட்டை பத்தி எனக்கு ஒரு ஒரு அப்பதான் ஒரு முயற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்தது. அப்பதான் சரியாகுன்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நேச்சுரல் தான், பழங்கள் ஃப்ரூட்ஸ் தானிய வகைகள் நிறையவே ஃபுல்லாகவே நேச்சுரலாக தான் எனக்கு சாப்பிட சொல்லி நிறைய கைட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த் நான் அங்கே ஜாயின் பண்ணி எல்லாமே பண்ணோம். நிறைய வந்து நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி ஒரு 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதுலேயும் நான் ஒருத்தராக இருந்தேன். எனக்கு மட்டும்தான் அங்கே வந்து டயபெட்டிஸ் இந்த ஏஜில் வந்து அங்கே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே ஒரே ஃப்ரூட்ஸ் தான் சொன்னாங்க, யாருக்குமே வந்து வேற வேற கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி சொல்றது, நம்ம வாழ்க்கையில இதுதான் சாப்பிடணும், நம்ம ஒரு முறையே உணவு முறையே இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை, இதுதான் நம்ம சாப்பிட்டாலே நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு அந்த குரூப்ல தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மீட்டிங்ஸும் வைப்பாங்க, அது வந்து நான் இந்த வயசுலயே அட்டன் பண்றப்ப நிறைய ஒரு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தெரிய வந்தது. அதுவும் இயற்கை உணர்வுனா அப்படின்னா என்னன்றதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதை சாப்பிட்டு இப்போ வந்து எனக்கு 2 மந்த்து ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அது ஃபுல்லாகவே அந்த டயட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் அவ்வளவும் எதுவும் பிளட் டெஸ்ட் எடுக்கல. ஆனால் இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி எடுத்தப்ப தான் பார்த்தீங்கன்னா 148 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 450 இருந்தது, இப்போ வந்து 148 இருக்கு. அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு, அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து நான் சாப்பிட்ற உணவுல தான் குணமாயிருக்கு அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் என்னோட வீக்னஸ் என்னென்னன்றது எனக்கே தெரியும். நான் அப்போ எப்படி இப்படி இருந்தேன், இப்போ எப்படி இப்படி இருக்கேன்றதுல அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது எல்லாமே காரணம்னா உணவு மட்டும்தான். உணவை நம்ம மாத்திட்டாலே நமக்கு வந்து எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சாப்பிட்ற நம்ம இது வரைக்கும் என்னென்ன இந்த உலகத்துல என்னென்ன இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அது எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லை. உடம்புல போய் ஒண்ணுமே பண்றது இல்லை, ஃபுல்லா நோயை தான் கொண்டு வருது, இல்லாத பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா வந்து இயற்கை உணவு சாப்பிட்டாலே நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு. நான் அதுதான் இப்ப வந்து நடத்திட்டு இருக்கேன், அதுதான் இப்ப வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நேச்சுரல் ஃபுட்டு சொல்லணும்னாலே அதுதான் உண்மையாவே நல்லதுன்றது நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில அனுபவிச்சது இதுதான். ஓகே வாக்கா. ஓகே, தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ சோ மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி. நன்றி ஸ்வேதா. இப்போ ஸ்வேதா அவங்களுடைய வயசுக்கு 17 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகுது. 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவங்களுக்கு சுகரு,
400ல இருந்து இப்ப 150 140 வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய முயற்சி இல்லாம வேற எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதான் ஸ்வேதா கிட்ட எப்பயுமே சொன்னேன், கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் அவங்களுக்கு போயிடுச்சு. அந்த டாக்டர் பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கிட்னி வந்து இழப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷனை வந்து வயிற்றுலையும் கையிலையும், ஏன்னா அது இன்சுலின், அதை தான் வந்து 4 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இன்சுலின் எல்லாம் போட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி உணவை எடுத்தா கண்டிப்பா உனக்கு மறுபடியும் சுகர் இல்லாம நீ நோயின்றி ஆரோக்கியமா வாழ முடியும்ன்ற அந்த தைரியத்தை கொடுக்க முடிந்தது கண்டிப்பா இறையருளால எனக்கு தெரிந்த அந்த இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் முறைதான். இதுல இருந்து தென்றலையாக்கு நான் வந்து ஒரு வழிதான் காமிச்சேன். பட் அங்க போயிட்டு இந்த ஏஜ்ல வாய் கட்டுப்பாடோட எந்த ஒரு வெளி உணவு இல்லாம வெறும் ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் அவங்க சஜஸ்ட் பண்ண உணவு மட்டுமே அவங்க எடுத்து இப்போ 140க்கு சுகர் வந்து உண்மையாவே அவங்கள கிட்னில அந்த யூரின்ல நல்லாவே மாற்றம் தெரியுதுன்னு சொல்லி அந்த ஸ்வேதா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எதுக்காக இதை இங்க சொல்றேன்னா, நிறைய பேரு நம்ம வீட்டுல இப்போ எது இருக்கோ இல்லையோ சுகரும் பிபியும் கண்டிப்பா எல்லா வீட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்ற நிலைமைக்குதான் இப்ப நம்ம இருக்கிறோம். ஒண்ணு தாய் தந்தைக்கு இருக்கும், இல்ல தாத்தா பாட்டிக்கு இருக்கும், இல்ல ஏன் இப்ப நமக்கு சொன்னே இப்போ ஸ்வேதாக்கு 17 இயர்ஸ், இப்ப நிறைய பேருக்கு 30, 32, 33லயே அந்த சுகர்ன்றது வந்துருது. சோ நம்ம என்ன இங்க வந்து ரொம்ப உற்று நோக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறை ஒரு பக்கம் இருக்குது, பட் மன அழுத்தமும் அதை விட அதிகமா இருக்குது. சோ இந்த மன அழுத்தம் இல்லாமல் உணவு முறையும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு மன அழுத்தம் இல்லாமலும் நம்ம வாழ்க்கையை பாக்குறது தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையில அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்வியல நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றதுதான். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ரசாயனம் இல்லாம நம்ம வாழறோம் அப்படின்னா அதுதான் சிறந்த வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரசாயனம் வந்து காய்கறியில பழங்கள்ல போடுறதுக்கு நான் சொல்லிட்டேன், எலுமிச்சை பழம் உப்பு மஞ்சள் தூள்ல போட்டு நம்ம வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் சோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நம்ம அரிஞ்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு வார்ம் வாட்டர்ல உப்பு போட்டுட்டு எலுமிச்சை பழம் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை சோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரிஞ்சிக்கலாம். அதுல உள்ள ரசாயனம் முற்றிலும் நம்மளை பாதிக்கப்படாது. ஆனா நம்ம நம்ம காலையில எழுந்த உடனே பல் துளக்குற பல்பொடி, சோப்பு, ஷாம்பு, நம்ம முகத்துக்கு போடுற அந்த பவுடர், இல்ல நிறைய பேர் இப்ப பெண்கள்லாம் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ஸ்ப்ரே பாட்டில் அது பேர் என்ன சென்ட், அதெல்லாம் அது எல்லாமே ரசாயனம் சார்ந்த ஒரு விஷயம்தான். சோ நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ரசாயனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கிறோம்னா நம்மளுக்கு ஏன் வந்து அந்த நோய் வரப்போகுது?